அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அரைஸ் வாலிபர் முகாமிலே பங்கு பெற தேவன் தந்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காலையிலே நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டோம். நாம் நடைமுறையாக பல விஷயங்களை கர்த்தர் அருமையான தேவதாசர் மூலமாக நம்ம கற்றுக் கொடுத்தார். நல்ல ஆவிக்குரிய பலமான சத்தியங்களை தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம். நாம் கற்றுக்கொண்டவைகளை நமக்குள்ளே காத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நம்முடைய இருதயத்தை ஆளட்டும். இயேசுவே நம்முடைய இருதயத்தை நிரப்பட்டும். இயேசுவே நம்முடைய வாழ்விற்கு எல்லாமாக இருக்கட்டும். இயேசுவே, இயேசுவே என்று எல்லாரும் சேர்ந்து பாடினது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அல்லேலூயா. அந்த இயேசுவுக்கு எல்லாம் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அருமையாக நீங்கள் இயேசுவே, இயேசுவே என்று பாடினது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த முகாமோடு நீங்கள் நிறுத்தி விடாதிருங்கள். தனி ஜபத்தில் பாடுங்கள். தனி ஜபத்தில் இயேசுவோடு மனம் திறந்து பேசுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்குள் அவர் நல்ல கிரியைகளை செய்வார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேரம் நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏராளமான ஆலோசனைகளையும் கட்டளைகளையும் அவரை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். வாலிபர்களாகிய நாமும் இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. இந்த விடுமுறை நாளில் சிலர்லாம் நதிக்கரையிலே குளிக்க போயிருப்பார்கள், தோட்டங்களில் பழங்கள் பறிக்க போயிருப்பார்கள். ஆனால் நீங்கள் இயேசுவை தேடி இங்கே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவருடைய வேத புஸ்தகத்தில் அவரிடத்தில் வந்த பிள்ளைகளுக்கு அவர் அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு 5 கட்டளைகளை உங்களுக்கு, நான் நிறைய கட்டளைகள் இருக்கிறது, வாலிபர்கள் ஆகிய நமக்கான ஒரு 5 கட்டளைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மனம் திறந்து, இதயம் திறந்து தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை வாழ வைக்கவே இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. பிசாசு நம்மை எப்பொழுது அழிக்கலாம் என்று தருணம் பார்த்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கலாம் என்று தருணம் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரோ நம்மை வாழ வைப்பதற்காக என் மகன் என்னிடத்தில் வந்துவிட மாட்டானா என்று தருணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 5 கட்டளைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஏராளம் இல்லை, 5 காரியத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் பிரயோஜனத்திற்காக தியானிப்போம். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரம் அதனுடைய 28 வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சூழ்ந்திருந்த ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி. வாலிபர்களாகிய நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். இயேசுவின் சமூகத்தில் தான் வந்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற ஒரு கட்டளை என்னவென்றால், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். இயேசுவிடத்தில் இன்னும் நெருங்கி வர வேண்டும். மோசே என்கிற தேவ மனிதன் காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு செடி பற்றி எரிவதை அவன் பார்த்தான். பற்றி எரிவதை பார்த்த பொழுது அவனுக்கு ஒரு அதிசயம் தோன்றினது. செடி கருகவில்லை, ஆனால் தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. அவன் கிட்டே வந்தான். கிட்டே வந்த பொழுதுதான் தெரிகிறது அந்த செடி கருகவில்லை, ஆனால் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. இது என்ன அதிசய காட்சி என்று அவன் அதை இன்னும் பார்க்க தேடினான். அப்பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார். அன்பான வாலிபரே, வாலிப தம்பிமாரே, தங்கைகளே, நீங்கள் இயேசுவிடத்தில் வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் இந்த கேம்போடு நீங்கள் முடித்துவிட்டு செல்லக்கூடாது. நீங்கள் இயேசுவின் இடத்தில் உங்கள் இருதயபூர்வமாக நெருங்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவிடத்தில் இன்னும் நெருங்கி, இன்னும் நெருங்கி நீங்கள் இன்னும் கிட்ட வர வேண்டும். இயேசுவுக்கும் யோவான் அப்போஸ்தலனுக்கும் ஒரு நெருங்கின உறவை பாருங்கள். இயேசுவுடைய மார்பிலே அவன் சாய்ந்து கொண்டிருந்தான். எவ்வளோ க்ளோஸ் பார்த்தீங்களா?
எவ்வளவு க்ளோஸா வந்துட்டான். அது மாதிரி நீங்கள் இயேசுவிடத்தில் இன்னும் நெருங்கி வர வேண்டும், இன்னும் கிட்டி சேர வேண்டும். இயேசுவையும் உங்களையும் பிரிக்க முடியாத அளவிலே இன்னும் நீங்கள் இயேசுவிடத்தில் வர வேண்டும். பிரியமானவர்களே, சகேயு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அவன் உலகத்துல நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்ல வசதி வாய்ப்பா இருக்கணும், நல்ல உலகத்துல பெரிய மனுஷனா இருக்கணும், அந்த மாதிரி ஆசை. அதுக்கு எது வேணா செய்வான். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல ஆசை ஒரு நாள் வந்துச்சு, இந்த இயேசுவை பற்றி நம்ம கேள்விப்படுறோமே, அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அப்போ அவன் திடீர்னு கேள்விப்படுறான், இயேசு எரிகோ வழியா வர்றாரு, ஏன்னா அவன் அங்கதான் இருக்கிறான். அப்போ இயேசு இந்த பக்கமா வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு மரத்துல ஏறிட்டான், ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா அவன் ரொம்ப ஷார்ட்டு, அவன் ஆளு ஷார்ட்டு தான், ஆனா மனசு ரொம்ப, அவனுக்கு ரொம்ப பெரிய ஆளாகணுன்ற எண்ணம். அப்போ இயேசுவை பார்க்கணுன்ற ஆசையில அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இயேசு வந்த உடனே அவனை பார்த்து சொன்னார், எப்பா சகையவே கீழே இறங்கி வான்ட்டார். அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவனுக்கு எனக்கு இயேசுநாதர் என்னை பார்ப்பார், என் பேரை சொல்லி கூப்பிடுவார்லாம் அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு திடீர்னு பேரை சொன்னவனே அதிர்ந்து போயிட்டான். திடீர்னு இறங்கி வா, அதுல உன் வீட்டுல தங்கணும்னு சொல்லிட்டார். உடனே அவன் அதிர்ச்சி, ஒரு பக்கம் அதிர்ச்சி ஒரு பக்கம் சந்தோஷம், இறங்கி வருகிறான், வேக வேகமா இறங்கி வருகிறான். வந்து இயேசுவோடு கூட நடக்கிறான், இயேசுவை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். போற வழியில் அவனே சொல்றான், ஐயா நான் யார்ட்டையாவது ஏதாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் 4 மடங்கா கொடுத்துட்றேன், எனக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாம் நான் ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துட்றேன் அப்படின்னு இயேசுவிடத்துல தன் குறைவை தானே சொல்லி கொண்டு வருகிறான். பாருங்க, அவன் இயேசுவிடத்தில் வந்த உடனே அவனுடைய இருதயத்துக்குள் மாற்றம் வந்து விட்டது. என்ன மாற்றம்? இதுவரைக்கும் எல்லாம் தனக்கு சேர்க்கணும், நான் வாழணும், நான் பெரிய ஆள் ஆகணும் இப்படின்னே நினைச்சிட்டு இருந்தவன் இயேசு கிட்ட வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு தோணுது, நான் எனக்கு சொத்தெல்லாம் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கணும், யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா திரும்ப கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள் தூண்ட ஆரம்பித்து விட்டது. அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் அப்படியே ஆண்டவரிடத்துல போகிறான். இயேசு அவனுடைய வீட்டில் தங்கினார். அன்பான தம்பி தங்கச்சி, நீ இயேசுவிடத்தில் அந்த கேம்புக்கு வந்ததோடு நின்றக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இன்னும் உன்னுடைய தனி ஜபத்தில் அவர் அண்டை நீ நெருங்கணும். இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இயேசு மட்டும் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாரு, உங்களையும் சாப்பிட வைப்பார். அதுதான் இயேசு. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் போய் என்ன செய்வாங்க? சேர்ந்து பேசிட்டே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நண்பர்கள் சேர்ந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதே போல இயேசு உங்களோடு சேர்ந்து புசிக்க விரும்புகிறார், இயேசு உங்களையும் சாப்பிட வைக்க விரும்புகிறார், நீங்களும் அவரோட புசிக்கணும்னு விரும்புகிறார். இப்படி ஒரு நெருங்கிய ஐக்கியத்துக்குள் நீங்கள் வர வேண்டும். அதற்கு உங்களுடைய தனிஜபம் ரொம்ப முக்கியமானது. அதனால வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் இந்த முகாமில் இயேசுவே நாங்கள் கூப்பிட்டோம், இயேசுடைய வார்த்தைகளை கேட்டோம், இதோடு முடிச்சுட்டு போகாமல் தினம் தினம் இயேசுவிடத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து பேசுங்க. அவர் உங்களை தேடி வருவார், காலையில் வந்து உங்களை எழுப்புவார். என்ன எழுப்புவார்? ஏமா என் மகனே எழும்பு எழும்பு, நீ கேம்பில் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டியே, உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் வா என்று உங்களை தேடி வந்து காலையில் எழுப்புவார். நீங்கள் நல்லா தூங்கிடக்கூடாது. என்ன இயேசு எழுப்பின உடனே டக்குன்னு விழிச்சு எழும்பணும். பாருங்க, காலையில் உங்களுக்கு 4 மணிக்கு முழிப்பு வந்துடும், சிலருக்கு 5 மணிக்கு எழுப்புவார், சிலர் 5:30 மணிக்கு எழுப்புவார். நீங்கள் உடனே எழும்பிடணும், எழும்பி இயேசுவோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சிடணும். சிலர் பாருங்க, இயேசு வந்து தட்டுவார், ஆண்டவரே ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வார ஆண்டவரே. இயேசு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போயிடுவார். அப்புறம் ஒரு அம்மா புலம்பிட்டே இருந்தது, என் நேசரை தேடுங்க, என் நேசர் காணல், அவர் போயிட்டார். கதவை திறந்து பார்க்கும்போது இயேசு என்ன செய்துட்டார்? போயிட்டார். அதனால அவர் தட்டும் போது நீங்க திறக்கணும். உங்களை காலையில் அவர் எழுப்பி விடுவார். உங்களுக்கு 4 மணிக்கு முழிப்பு வந்துடும், 5 மணிக்கு வரும். எழுப்பி விடும் போது நீங்க எழும்பி நீங்க ஜெபிக்கணும். ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு 2 மணிக்கு முழிப்பு வந்துடுது, 2 மணிக்கு என்ன ஆண்டவர் தட்டி எழுப்பிடுறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவ்வளோ சிலர்கிட்ட அப்படி வந்து எழுப்புறார், சிலரை 4 மணிக்கு எழுப்புறார். உங்களையும் வந்து எழுப்புவார், உங்களை தேடி வருவார். நீங்க காலையில எழும்பி அவரோட பேசணும். சரியா, வெயில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவர்கிட்ட என்ன செய்யணும்? எழும்பி நீங்கள் பேசணும். மண்ணான்னு ஒன்று இருந்துச்சு, அதை பொறுக்கணும்னா வெயிலுக்கு முன்னாடி போகணும். வெயில் வந்துட்டுன்னா அது உருகி தண்ணியாக போயிடும், பிறகு பொறுக்க முடியாது.
அதனால நீங்க காலையில போனாதான் மன்னா பொறுக்க முடியும். நீங்க காலையிலேயே எழும்பி இயேசுவோட பேசுனீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட பேசுவார், உங்களுக்கு அன்னைக்குள்ள மன்னாவை உங்களுக்கு தந்துட்டு போவார். அல்லேலூயா. அன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவார். அது மாதிரி காலையில எழும்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெப வாழ்க்கை அதுதான் உங்களை நீங்க ஆண்டவரோட இன்னும் நெருங்குவது. அதோட மட்டும் இல்லாம காலையில எழும்பின உடனே பைபிள் எடுத்து வாசிக்கணும். சில பிள்ளைகள் காலையில எழும்பின உடனே மொபைலை தான் எடுப்பார்கள். மொபைல்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, யாராவது கால் பண்ணி இருக்கிறாங்களா, இதுதான் காலையில எழும்பின உடனே பார்ப்பார்கள். நீங்க காலையில எழும்பின உடனே பைபிள் எடுத்துட்டு உட்காருங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க வாசிங்க. மரியாள பாருங்க, மரியாள் என்கிற பெண்மணி இயேசுக்கு பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுட்டே இருந்தாள். அதை போல நீங்க காலையில பைபிள் எடுத்துட்டு உட்காருங்க, உங்க கூட அவர் பேசுவார். உங்க வாழ்க்கைக்குரிய அன்னைக்குள்ள காரியத்தை ஆண்டவர் அன்றைக்கு நீங்க வாசிக்கிற வேத பகுதி மூலம் உங்க கூட ஆண்டவர் பேசுவார். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்க கூட பேசுவார். நீங்க மட்டும் ஜெபத்துல பேசினா போதாது, அவர் உங்க கூட பேசுவார். ஆகவே நீங்க அவர்கிட்ட பேச, அவர் உங்கள்கிட்ட பேச, இப்படி ஒரு நெருங்கிய ஐக்கியத்துக்குள்ள நீங்க தொடர்ச்சியாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் உங்க வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் பெரிய மனிதர்களாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. சகேவை பற்றி நம்ம படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? அவன் இயேசு அண்டை வந்ததுனால படிக்கிறோம். அந்த சமாரியா ஸ்திரியை பாருங்க, யோவான் 4 அதிகாரத்தில் அவளை பற்றி பைபிளில் எழுதியிருக்கு. அந்த சகோதரி இயேசு இடத்துல பேசிட்டே இருக்கிறா. இயேசு சொல்லாரு, திடீர்னு அவர்கிட்ட சொன்னார், ஏமா நான் உன்னை இந்த தண்ணீரை தாரேன். அவன் கேட்கறா, நீ ஜீவ தண்ணியை தாங்க அப்படின்னு கேட்கறா. தாரேன், நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ல, எனக்கு புருஷன்லாம் இல்லை, எனக்கு தண்ணியை தாங்க அப்படின்னு. உடனே இயேசுநாதர் சொன்னாரு, ஐயோ ஏமா உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, ஆனால் இப்போ இருக்கிற ஆளும் புருஷன் இல்லை, நீ கரெக்டாக சொல்லிட்ட அப்படின்னு சொன்னார். அவளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, 5 புருஷர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறதும் புருஷன் இல்லை, ஆனால் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரே. அவளுக்கு குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. உடனே அவள் சொன்னா, நீங்க ஒரு தீர்க்கதரிசின்னு பாக்குறேன். பாருங்க, இயேசுவுக்கு நம்ம வாழ்க்கையில உள்ள எதுவுமே தெரியாம இருக்காது. அவன் நினைச்சா என் வாழ்க்கை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி, ஆனா இயேசு அவ வாழ்க்கையில உள்ள சம்பவத்தை அப்படியே புட்டு வச்சிட்டார். ஆனா இயேசுவை பொறுத்தளவு என்ன தெரியுமா, அப்படியே கிளியர் அவளுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனா அவ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவளுடைய பேச்சை கேட்டு அந்த ஊரே மனம் திரும்பினது. இயேசுவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறிவிட்டது. அவளுக்காக ஒரு அதிகாரமே இருக்கு. யோவான் 4 அதிகாரம் முழுசும் அவளை பற்றிய காரியங்கள் தான் எழுதி இருக்கிறது. பாருங்க, அவள் எவ்வளோ ஒரு வாழ்க்கையில மோசம், ஆனால் இயேசுவிடத்தில் வந்தபோது அவள் வாழ்க்கை மாறி. இந்த மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அதனால நாம செய்ய வேண்டியது, இயேசு வண்டை ஒவ்வொரு நாளும் நெருங்கணும். நீங்க எவ்வளவு வெளிச்சத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளவு இருள் உங்கள்கிட்ட உங்களை விட்டு ஓடி போயிடும். அதனால நீங்க வெளிச்சத்தை விட்டு விலக விலக என்ன ஆயிரும், இருள் வந்து உங்களை மூடிடும். அதனால இந்த கேம்ப்ல நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை தொடர்ந்து நீங்க காக்கணும்னா, இயேசுவிடத்தில் எப்போதும் இயேசுவோடு நீங்கள் இசைந்திருக்கணும். இயேசுவை விட்டு நீங்க இனி ஒரு வழியில போகக்கூடாது. அதனால உங்களுக்கு மிக முக்கியமான நண்பர் இயேசுவாகத்தான் இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில எனக்கு எல்லா நண்பர்களை விட எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னுடைய ஜீசஸ் தான் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒன்று கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பார்த்துங்க, எல்லாம் சொன்னீங்களா? நிறைய ஒரு சிலர் ரொம்ப தயக்கத்தோடு சொல்ல மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஏதோ வேற ஒரு ஃப்ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா, என்ன சொல்லுவோமோ ஒரு அல்லேலூயா. சரி, நீங்க இயேசுவோடு நீங்கள் இணைந்திருந்தால் அவர் உங்களோட இருப்பார். உங்க கூட கர்த்தர் இருந்தா கோலியாத்து உங்க காலு கீழே விழுவான். தாவீதுக்கு என்ன பெரிய தைரியம் தெரியுமா? தாவீது கோலியாத்துக்கு தோற்றத்தை பார்க்கல, அவன் கூட கர்த்தர் இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சிங்கம் வந்துச்சு, அவனுக்கு ஒரு தைரியம், என் கூட கர்த்தர் இருக்கிறார். சிங்கத்தை ஜெயித்தார், கரடியை ஜெயித்தார், கோலியாத்தையே ஜெயித்தார். அதுக்கப்புறம் எத்தனை ராஜாக்களை ஜெயித்தார். வெற்றியின் மேல் வெற்றி, வெற்றியின் மேல் வெற்றி. பைபிள் கேரக்டர்லேயே யுத்தத்தில் தோல்வியுறாத ஒரு ராஜா யாரு? தாவீது. யோசுவா பண்ண யுத்தத்துல கூட ஒரு நாள் தோல்வி வந்துட்டு அவருக்கு, ஆயி பட்டணத்துல தோல்வி அடைஞ்சாங்க. ஆனா தாவீது படையெடுத்து போன எந்த இடத்திலும் தோல்வி இல்லை, எல்லா இடங்களிலும் வெற்றி. அதனுடைய ரகசியம், அவரோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தருக்கும் அவருக்கும் உள்ள உறவை ஒரு நாள் அவர் விட்டு கொடுக்கல. அவருடைய உறவு அவர் சொல்லாரு, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்படி பாட்டெல்லாம் எப்படி வருது? அதிகாலமே தேடுகிறேன்.
பாத்தீங்களா? அப்ப உங்க கூட கர்த்தர் இருந்தா உங்க படிப்புல நீங்க வெற்றி பெறுவீங்க, உங்க வேலையில நீங்க வெற்றி பெறுவீங்க, நீங்க எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தராய் அவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. போராட்டம் இருக்காதுன்னு இல்லை, பிரச்சனை இருக்காதுன்னு இல்லை, எல்லாம் வரும், ஆனா அதுக்கு மேல வெற்றியும் உங்களுக்கு வரும். அதனால நீங்கள் இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் நீங்க அவர் கூட போக வேண்டும். அதான் இயேசுவிடத்தில் வருகிற வாழ்க்கை. ரெண்டாவது, அதே வசனத்தில் இருக்கிற இன்னொரு காரியம் என்ன பாருங்கள், 29 மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது என்னிடத்தில் வாருங்கள், ரெண்டாவது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அன்பான வாலிப தம்பி தங்கைகளே, நீங்க ஒவ்வொரு நாளும் இயேசுவிடத்தில் பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். உங்க வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளவு ரகசியமும் இயேசுவிடத்தில் நிறைந்திருக்கிறது. உங்களுக்கு தேவையான அறிவு, ஞானம் போன்ற எல்லா பொக்கிஷமும் இயேசுவுக்குள்ள நிறைவா இருக்கு. நீங்க அவர்கிட்ட உட்கார்ந்து அவர்கிட்ட கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்கனாலே உங்க வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ளணும். பாருங்க, பேதுருவை பற்றி, பேதுரு மற்றும் இயேசுவுடைய சீஷர்களை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்குன்னா, அப்போஸ்தலர் 4:13, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிய அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பேதுருவும் யோவானும் தைரியமா எழும்பி நின்று பேசுறாங்க. எதிர்ப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தின் நடுவில் அவங்க பேசுறாங்க. இதுக்கே அவங்க யாரா? படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதையானவர்கள். ஆனா அவங்க பேசுற ஞானத்தையும் அவங்க பேசுற வார்த்தையும் பார்த்தா அவர்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது, இவர்கள் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவர்கள், அவரிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள். 3 இயேசு கூட இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப இயேசு பரமேறி போயிட்டார், ஆனா அவங்க சீஷர்களை பாருங்க, எவ்வளவு பயங்கரமா பேசினாங்க, எவ்வளவு வல்லமையா இருந்தது. அவங்க நிழல் பட்டு வியாதியஸ்தர் சுகமானாங்க, மக்கள் எல்லாம் அவர்களை மேன்மையாக வைத்தார்கள். பிரியமான தம்பி தங்கச்சி, நீ இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள உன் வாழ்க்கை மேல போயிட்டே இருக்கும். உன் வாழ்க்கை எங்க போயிட்டே இருக்கும்? மேல போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் எங்க கற்றுக்கொள்றாங்க தெரியுமா? சினிமாவை பார்த்து கற்றுக்கொள்றாங்க. சினிமாவை பார்த்து கற்றுக்கொண்டா என்ன கற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நடிக்கலான்னு கற்றுக்கொள்ளலாம், எப்படி டான்ஸ் ஆடலான்னு கற்றுக்கொள்ளலாம் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, டான்ஸ் பயங்கரமான டான்ஸு. கழுத்தை இப்படி ஆட்டுவார்கள், நமக்கு வராது. கழுத்தை இப்படி ஆட்டுவாங்க, காலை ஸ்டெப்பு வைப்பாங்க, பயங்கரமான டான்ஸு. ஆனா அப்படியெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு எல்லாம் பார்த்தா நிறைய கொலைகள் நடக்குது. எங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஏதோ சினிமாவை பார்த்துட்டு கொலை பண்ணி இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி கெட்ட காரியங்களை அங்கிருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள். பெற்றோருக்கு தெரியாமல் காதல் செய்வது எப்படி, இதை கற்றுக்கொள்றாங்க. இதுக்குத்தான் அது, அது வாழ்க்கையே அழிச்சிரும், அது வாழ்க்கையே கெடுத்துரும். பாருங்க, இன்னைக்கு பெரியவங்க கூட டிவி சீரியல் இதெல்லாம் பார்த்து வாழ்க்கைய ரொம்ப கஷ்டத்துக்குள்ள இருக்கிறதா சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆகவே நீங்க இந்த மாதிரி காரியங்கள் இன்னைக்கு எல்லாம் பார்த்தா, நம்ம வாலிப தம்பி தங்கச்சிக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கு. நமக்கு தெரியாத செய்தி எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கும். ஆனா அதுல வர்றது எல்லாமே உண்மையானதுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. உண்மையும் இருக்கலாம், ஆனா உண்மை இல்லாத பல செய்திகள் வந்துட்டே இருக்கும். ஃபார்வேர்ட் ஃபார்வேர்டட் ஃபார்வேர்டட் ஃபார்வேர்ட் ஐ ஆஸ் ஐ ரிசீவ்டு அப்படின்னு அப்படியே அனுப்பிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. ஆனா பிரியமானவர்களே, நீங்க இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம், உங்க வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதம். இன்னும் நிறைய பேர் விளையாட்டு நட்சத்திரங்களை பார்த்து கற்றுக்கொள்றாங்க. அந்த விளையாட்டு வீரரை மாதிரி, அந்த கால்பந்து வீரரை மாதிரி நான் இருக்கணும், அவரை மாதிரி என் முடி இருக்கணும், அவரை மாதிரி என் ட்ரெஸ் இருக்கணும், அவரை மாதிரி என் டிஷர்ட் இருக்கணும், அவரை மாதிரி என் பேண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு அந்த விளையாட்டு வீரரை மாதிரி, அந்த நடிகரை மாதிரி, இப்படி எல்லாம் பல காரியங்கள் கற்றுக்கொள்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையை போய் பாருங்க, அவனே நிம்மதி இல்லாம இருப்பார்கள். உலகத்துல ரொம்ப பிரமாதமா காட்டுகிறவர்கள் பலருடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ஆனா இயேசுவிடத்துல கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க
இயேசுவிடத்தில் ஒரு தீமையும் கற்றுக்கொள்ள முடியாது. நன்மை செய்வதை கற்றுக்கொள்ளலாம், உண்மையாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சினிமாவை பார்த்தா நடிக்க தான் கற்றுக்கொள்ள முடியும், ஆனால் இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டால் உண்மையாக வாழ்வது எப்படி என்பதை அவரிடத்தில் கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. தீமை இல்லாத வாழ்க்கை எது என்பதை இயேசுவிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் உலகத்தை பார்த்தா அசுத்தமான வாழ்க்கையை தான் கற்றுக்கொள்ள முடியும், ஆனால் இயேசுவை நீங்கள் பார்த்தால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று நீங்கள் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை மேலே வந்துட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை எப்படி வரும், மேலே வந்துட்டே இருக்கும். இயேசு எப்படி கற்றுக் கொடுக்கிறார், இயேசு நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார், எப்படி கற்றுக் கொடுக்கிறார், நேராக வந்து நின்று சொப்பனத்தில் வந்து நின்று, மகனே நீ காலையில் எழும்பு, ப்ரஷ் பண்ணு, குளி, ஸ்கூலுக்கு போ, அப்படி கற்றுக் கொடுக்குறாரா? அப்படிலாம் சொல்ல மாட்டார். பாருங்கள், இயேசு நம்ம எப்படி நடத்துகிறார், எப்படி நம்ம கற்றுக் கொடுக்கிறார், அவருடைய வேத வசனத்தின் மூலம். நீங்கள் வேதத்தை படிக்க படிக்க படிக்க, நீங்கள் ஜபத்தோடு படிக்கணும், படிக்க படிக்க கர்த்தர் வேதத்தின் மூலம் அவர் உங்களுக்கு நீ எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார், எப்படி உண்மையாக இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார், எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார், எப்படி நன்மை செய்யணும்னு கற்றுக் கொடுக்கிறார், எப்படி ஊழியம் செய்யணும்னு கற்றுக் கொடுக்கிறார். அதனால் வேதத்தை நீங்கள் நல்லா படிக்கணும், வேதத்தை என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். சரி, நீங்கள் ரெகுலராக பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம், நான் ரெகுலராக பைபிள் வாசிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் மட்டும் ஒன்று கை உயர்த்தி நீங்கள் ஒரு அலையிலையா சொல்லுங்கள் பார்ப்போம். பரவாயில்ல, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை. இனி இல்லாட்டா இனி தொடங்கிடும், அவ்வளோதானே. ஆ சொல்லுங்கள், சொல்லுங்கள் பார்ப்போம். அலையிலுயா. சரி, ஒரு ஒரு 20% நீங்கள் கை உயர்த்துறீங்க, பரவாயில்ல. ஆனால் இனி நீங்கள் ரெகுலராக பைபிள் படிக்கலைன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அதனால ஒருவேளை நீங்கள் ஜனவரி 1 தொடங்காமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும், தொடங்கணும். சிலர் பைபிள் படிக்கிறது எப்படி தெரியுமா, ஏசப்பா 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 எனக்கு இன்னைக்கு தேவையான வார்த்தையை தாரும் ஏசப்பா அப்படின்னு பைபிளை திறப்பார்கள். திறக்கும் போது அங்கே ஏதாவது ஒரு வசனம் தெரியும், அதை படிப்பார்கள். நீங்கள் தெரியாமல் இப்படி செய்திருக்கலாம், ஆனால் பைபிள் அப்படி படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும், வரிசையாக படிச்சுட்டு வரணும். ஆதியாகமம் தொடங்கி படிங்க, இல்லைனா மற்றையை தொடங்கி வரிசையாக படிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு இங்கே ஒரு அதிகாரம், நாளைக்கு அங்கே ஒரு அதிகாரம், அப்படி படிக்கக்கூடாது, வரிசையாக படிக்கணும். சிலருக்கு பைபிளை பார்த்தா 91 மட்டும் அப்படியே பழசாக இருக்கும், 23 மட்டும் பழசாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்னென்னா இவங்க அதைத்தான் என்ன செய்கிறது, தூங்கும் போது அப்படி அப்படி படிக்கக்கூடாது, எல்லாம் சேர்த்து படிக்கணும். சில பிள்ளைகள் பார்த்தா எப்போ ஸ்வீட்டே சாப்பிடுவாங்க, ஆனால் கசப்பும் சாப்பிடணும், எரிப்பு சாப்பிடணும், எல்லாமே சர்க்குணங்கள் அடங்கின சாப்பாடு சாப்பிடணும், அப்போ தான் ஆரோக்கியம். அதே போல் பைபிளில் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து படிக்கணும், சரியா? அதனால் இதுவரைக்கும் பைபிள் படிக்காட்டாலும் இன்னையிலிருந்து, ஏன்னா நீங்கள் இயேசுவுக்காக வாழணும்னு வந்திருக்கிறீங்க, நீங்கள் இயேசுவிடத்துலேருந்து கற்றுக்கொண்டே இருக்கணும். கற்றுக்கொள்ளதுக்கு முதல் ஒரு காரியம், நீங்கள் பைபிளை ரெகுலராக என்ன செய்யுங்க, வாசிங்க, சரியா? பைபிள் வாசிக்கிறதுனால நிறைய ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்குது. 119 அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். 119 எடுங்க, என் கூட வாங்க. அதில் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள், 97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். அப்போ நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நல்லா கவனிக்கிறீங்களா பிள்ளைகள்லாம், என்ன ஞானம் கிடைக்கும், உங்கள் சத்துருவை பார்க்கிலும் அதிக ஞானம், சரியா? பிசாசு ஒரு சத்துரு, சில வேளை மனிதர்கள் சத்துருவாக செயல்படுவாங்க, யாராக இருந்தாலும் அவர்களை பார்க்கிலும் அதிக ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எதிரியால் உங்களை வீழ்த்தவே முடியாது. இவனுக்கு ஞானம் எப்படி வருது, இவனுக்கு ஞானம் எங்கேருந்து வருது, அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. இவனுக்கு எப்படி இவ்வளோ இதெல்லாம் அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, எப்படி அவன் சாதிக்கிறான், அவனுக்கு எல்லாம் ஞானமாக செய்கிறானே. தாவீதை பற்றி சவுல் ராஜாவுக்கே அப்படி தான் இருந்துச்சு பாருங்க. அதே போல் கர்த்தர் உங்களை ஞானமாக நடத்துவார், ஞானத்தை தருவார். ஓ, சத்துருவை பார்க்கிலும் ஞானம். 99 எனக்கு போதித்தவர்களை, உங்கள் ஆசிரியர்களை பார்க்கிலும் உங்களை ஞானம் உள்ளவர்களாக மாற்றி விடுவார். ஒரு அலையிலா சொல்லுங்க, யாரை பார்க்கிலும், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கல்ல போதித்தார்கள் எல்லாம் ஆசிரியர்கள், அவர்களை விட உங்களை கர்த்தர் ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவார். இதை வசனத்தில் எழுதியிருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் பைபிள் படிக்க படிக்க
நீங்க பெரிய ஞானிகளாய் மாறிவிடுவீர்கள். இன்னும் மூணாவது சொல்லி இருக்கு பாருங்க, 100வது வசனம், முதியோர்களை பார்க்கிலும் ஞானம். யார பார்க்கிலும் ஞானம்? வயசானவங்க. வாழ்க்கையில அனுபவப்பட்டு அடிபட்டு நிறைய விஷயங்களை படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்கள பார்க்கிலும் உங்களுக்கு ஞானம் வேணும்னா நீங்க பைபிள்ல பிரியமா இருக்கணும். எதுல பிரியமா இருக்கணும்? எதுல பிரியமா இருக்கணும்? பைபிள்ல. இன்னைக்கு நம்ம வாலிபர்கள்லாம் எதுல பிரியமா இருக்கிறாங்க? எதுல? ஒருத்தர் சொன்னாரு, தோசைக்கல்ல உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்களும் வச்சிருக்கிறோம், எல்லாரும் வச்சிருக்கிறோம். ஆனா உங்க பிரியம் வேதத்துல இருக்கட்டும், சரியா? வேதத்துல இருக்கட்டும், வேதத்துல இருக்கட்டும். எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப்லயே உட்காந்து ரிப்ளை அடிச்சுட்டே பாருங்க. பஸ்ல எல்லாம் போனா சில வேளை பார்ப்பேன். இன்னைக்கு எல்லாம் பார்த்தா முந்தின காலங்களில் பஸ்ல பக்கத்துல அக்கம் பக்கத்துல எல்லாம் பேசிட்டு போவாங்க. ஆனா இப்ப எல்லாம் பார்த்தா அதிகமா யாரும் பேசுறது இல்லை, காதுல ஹெட்போனை மாட்டி இருப்பாங்க. அவங்கவுங்க இதை என்ன செய்வாங்க பார்ப்போம். நம்ம கூட சுவிசேஷம் அறிவிக்கணும்னா யாரு ஹெட்போன் போடாம இருக்கிறா பார்த்தீங்கன்னா அவங்க கலத்துற நேரம் பார்த்து சொல்லுவேன். சும்மா இருக்கிற ஆளை தட்டுனா பிற கோவம் வந்துடும், அதனால அப்படி சொல்லுவாங்க. பாருங்க, முந்தின காலங்களில் பஸ்ல உட்காந்தா பேசிட்டு பக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு அப்படி போவாங்க. ஆனா இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் காதுல உள்ள சிலருக்கு எல்லாம் ஒயர் இல்லாத ஹெட்போன் காதுக்குள்ளேயே இருக்கும், ஒன்றும் தெரியாது. பார்த்தா சிலர் சிரிச்சுட்டே இருப்பாங்க, என்னடா தனியா உட்காந்து சிரிக்கிறாருன்னு பார்த்தா காதுல என்ன இருக்கும்? உட்காந்து அதைத்தான் வாட்ஸ்அப்ல சாட் போட்டுட்டே இருப்பார்கள், அதை பார்த்துட்டே இருப்பார்கள், ஃபேஸ்புக்கில் ரிப்ளை அனுப்பிட்டே இருப்பாங்க, சோசியல் மீடியாவில் அது இது எல்லா வீடியோவும் பார்த்து அதுக்கு ரிப்ளை போட்டால் தான் சந்தோஷம். அதுக்கு ஹார்ட் போடணும், அது போடணும், என்னெல்லாம் போடணுமோ போட்டால் தான் சந்தோஷம். உங்கள் நேரமெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். நீங்கள் அவ்வளோ நேரம் மொபைலில் செலவு பண்ணுறீங்களே, என்ன பிரயோஜனம் கிடைச்சிது? என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன நன்மை நடந்தது அதனால்? ஆனால் நீங்கள் ஒரு மணி நேரம் பைபிளை படித்து பாருங்கள், உங்க இருதயத்திற்கு புது பலனை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஞானம் உங்க உள்ளத்துல அப்படியே நதி மாதிரி புரண்டு வரும், அதுதான் வேதம். அதனால அன்பான வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கைய நஷ்டமாக்குகிற காரியத்தை விட்டு வெளியே வா. நீ கேம் விளையாடி உன் நேரத்தை வேஸ்ட் ஆக்காத, வேதத்தை படிச்சு உன் வாழ்க்கையை பிரயோஜனமாக்கு. உன் வாழ்க்கையில ஞானியா நீ மாறு. ஹல்லேலூயா. ஞானத்தை தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு புதையல் கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார், அதுதான் கர்த்தருடைய வேதம். அதனால வேதத்தின் மூலமா நீ இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளலாம், வேதத்தின் மூலம் அவர் கற்றுத்தருகிறார். ரெண்டாவது, நம்முடைய பெற்றோர் மூலம் நமக்கு சில காரியங்களை கற்றுத்தருகிறார். பெற்றோர் சொல்லுவாங்க, இப்படி செய்யாதப்பா, இதை செய், இதை செய். பெற்றோர் மூலம் நமக்கு சில காரியங்களை, உனக்கு தெரியும் இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், இந்த அப்பாவுக்கு என்ன தெரியும். நீங்க ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாம இருக்கலாம், சில வேளை உங்களை மாதிரி சில பிசிக்ஸ் எல்லாம் தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா உங்க வயசை தாண்டி வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், அவங்க நிறைய வாழ்க்கையில பாடம் படிச்சிருப்பாங்க. உங்களை நடத்துறதுக்காக அந்த பெற்றோரை கர்த்தர் வச்சிருக்கிறதுனால அவங்கள்ட்ட இருந்து நிறைய பாடங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இயேசு அவங்க மூலமா உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு உலகத்துல கொடுக்கிற முதல் ஆசிரியர் யாரு? நம்முடைய பெற்றோர் இல்லையா? பெற்றோர். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாத. தகப்பனுடைய புத்தியை கேட்கணும், தாயின் போதகத்தை தள்ளக்கூடாது. அது உனக்கு ஆசீர்வாதம், கழுத்துக்கு சரப்பணியா இருக்கும். அதனால அப்பா அம்மா பேச்ச நீங்க கேட்டீங்கன்னா அதுல இருந்து சில ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, கற்றுக்கொள்ளலாம். மூணாவது, ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாத்துக்கும் நான் வசனம் சொன்ன நேரம் ஆயிரும். கர்த்தருடைய ஊழியக்கார், நீங்க பைபிள் படிச்சுட்டு வருவீங்க, சில வசனத்துக்கு உங்களை விளக்கமே புரியாது, ஆனா சர்ச்சில் வரும்போது பாஸ்டர் மூலம் உங்க பிரசங்கத்துக்கு பதில், உங்களுடைய கேள்விக்கு பதில் வரும், உங்க குழப்பத்துக்கு பதில் வரும், வசனத்துக்கு விளக்கம் கிடைக்கும். அதனால ஆண்டவர் வசனத்தை, உங்களுக்கு வசனத்தை ஊழியக்காரர்கள் மூலம் கற்றுக் கொடுக்கிறார். ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள், அவங்க மூலம் உங்களுக்கு சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுவது, நாம் நேரம் அவற்றை கற்றுக்கொள்ளதும் சரி, அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் இவைகளும். ஏன்னா ஆண்டவர் எப்பவும் நேராக நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, ஆண்டவர் அவர்களை கொண்டு சில விஷயங்களை சொல்லுவார், இவர்களை கொண்டு சில விஷயங்களை சொல்லுவார். எல்லாம் சேர்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும், சரியா? யோசியான்னு ஒரு ராஜா பைபிளில் இருந்தார். எத்தனை வயசில் ராஜாவானார்? எத்தனை வயசில்? 8 வயசில் ராஜாவானார் இல்லை, 8 வயசில் ராஜாவானார் யோசியா. பயங்கரமான ஒரு மனுஷன்,
தீர்க்கதரிசி முன்னவே சொன்னார், இப்படி யோசியான்னு ஒருத்தன் பிறப்பான், அவன் இப்படி எல்லாம் செய்வான்னு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உண்டு. ரொம்ப ஒரு பெரிய மனுஷன், சின்ன வயசுல ராஜாவானாலும் ஆளு ரொம்ப பெரிய தரமசாலி, கத்தருக்கான வைராக்கியம் உள்ளவர். ஆனா கடைசியில அவர் மரிச்சது எப்படி தெரியுமா? அவர் மரிச்சது எப்படி தெரியுமா? எகிப்தின் ராஜா அவரை கொன்னு போட்டான். எகிப்தின் ராஜா சொன்னாரு, டேய் நான் உன்னட்ட யுத்தத்துக்கு வரல, நீ ஒதுங்கி போ, நான் இன்னொரு ஆள்கிட்ட யுத்தம் பண்ண போறேன், அதனால அவங்கிட்ட யுத்தம் பண்ணணும்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறார், அதனால நான் அவனை அடிக்க போறேன், நீ விலகி போ. இந்த ராஜா கேட்டுக்கல, மறுபடியும் அவன்கிட்ட மல்லுக்கு நின்னாரு. பைபிள் சொல்லுது, பார்வோன்னு சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்யல, செவி கொடுக்கல, கடைசியில் அவன் செத்து போய்விட்டான். பெரிய திறமசாலி பாத்தீங்களா. ஆண்டவர் மனிதர்களை கொண்டு வேற நபர்களை கொண்டு நம்ம கூட பேசுவார். சரி, எப்பவும் நேரம் என்கிட்ட நேரடியா என் உள்ளத்துல தான் பேசிட்டு இருப்பார் மட்டும் நீங்க நினைக்க கூடாது. நிறைய காரியங்கள் சிலர் மூலம் நம்ம கற்றுத்தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தெல்லாம் நம்ம படிச்சுட்டே இருக்கும். எல்லா பக்கங்களும் நம்ம படிக்கணும். நம்மை கர்த்தர் யாரெல்லாம் நடத்துவதற்கு வச்சிருக்கிறாரோ அவங்க மூலமெல்லாம் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம கற்றுத்தருவார். நீங்க கற்றுக்கொள்ளுகிற இருதயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வளருவதும் நீங்கள் உயருவதும் நிச்சயம். அல்லேலூயா. நீங்கள் கற்றுக்கொள்வதை எப்பொழுது நிறுத்துகிறீர்களோ உங்கள் வளர்ச்சி அப்பொழுது நின்றுவிடும். அதனால வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கணும். வாலிப தம்பி தங்கச்சி உங்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு காலம் நம்ம நினைக்க கூடாது. சரியா, நமக்கு எல்லாம் தெரியுமா சொல்லுங்க, எல்லாம் தெரியுமா நமக்கு, எல்லாம் தெரியுமா இந்த பைபிள்ல எல்லாம் தெரியுமா நமக்கு? எனக்கே தெரியாது, கத்துக்கொண்டுகிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான், படிச்சுட்டே இருக்கிறோம். எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. நாம் வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் தான் நம்மை கற்றுக்கொள்ள விடாமல் நம்மை மாற்றுகிறது. அதனால கற்றுக்கொள்ளணும். இயேசு சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்க ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல், ரெஸ்ட் கிடைக்கும். சரியா, இன்னைக்கு மனசுல பதற்றமா இருக்கா, பயமா இருக்கா, கலக்கமா இருக்கா, ஆனா இயேசு இடத்துல கற்றுக்கொள்ளுங்க, உங்க மனசுக்கு அமைதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு ஏராளம் பிரச்சனை, ஆனா அதுக்கு நடுவில் சமாதானமா இருந்தார், சந்தோஷமா இருந்தார், நிம்மதியா இருந்தார். சரியா, அப்ப ரெண்டாவது இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளணும். முதல்ல இயேசுவிடத்துல வரணும், ரெண்டாவது இயேசுவிடத்துல என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். மூன்றாவது இயேசுவுடைய கட்டளை என்ன, நமக்கான கட்டளை, மத்தேயு 7:13. யாராவது ஒருவர் வாசிப்பீங்களா? மத்தேயு 7:13. வெரி குட். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்ப மூணாவது கட்டளை என்ன, என்ன, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசலுக்குள் செல்லுங்கள். எந்த வாசலுக்குள்ள சொல்லணும், செல்லணும், பெரிய வாசலுக்குள்ள போகணுமா, சின்ன வாசலுக்குள்ள போகணுமா? இடுக்கமான வாசல். நிறைய பேர் விசாலமான வழியில நிறைய பேர் போவாங்க, ஆனா அந்த சின்ன வழியில கொஞ்சம் பேர் தான் போவாங்க. ஆனா அவர்கள் தான் பரலோகம் செல்லக்கூடியவர்கள். நீங்க யாரா இருக்க போறீங்க, பிராட்வேயா நேரோ கேட்டா? இடுக்கமான வழியை பார்த்தவொடனே உங்களுக்கு உள்ள போவே தோணாது, இந்த வழியில போகணுமா, இதுல போகணுமான்னு தோணும். ஆனா அந்த இடுக்கமான வாசலின் முடிவில் தான் நமது நித்திய ஜீவன் என்கிற பேர் ஆசீர்வாதம் இருக்கிறது. விசாலமான பாதையில அந்த ஆசீர்வாதம் இல்லை. பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு ரெண்டு உதாரணங்களை சொல்ல போறேன், பாருங்க. விசாலமான வழியா போன ஒரு ஆளையும் இடுக்கமான கேட்ல போன ஒரு ஆளையும் சொல்ல போறேன். இந்த இடுக்கமான வாசல்னா என்ன, ஒரு இடுக்கமான கதவுக்குள்ள அப்படியே நுழையணுமா? இல்லை இல்லை, அது வாழ்க்கைக்கு அடுத்த விஷயம். சொல்ல போனா அது பிரதிஷ்டை வாழ்க்கை. என்ன வாழ்க்கை சொல்லுங்க, என்ன வாழ்க்கை, பிரதிஷ்டையான வாழ்க்கை, சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குல்ல, இச்சை அடக்கம், அதுதான் இச்சை அடக்கத்தோடு கூடிய வாழ்வு. நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஒரு கேரக்டர் சொல்ல போறேன், பாருங்க. முதல்ல விசாலமான வழியில போன ஒரு ஆளை சொல்லித்தார். ஒன்று ராஜாக்கள் எடுங்க, ஒன்று ராஜாக்களுக்கு வாங்க, 4 எடுத்துக்கொள்ளுங்க. 1 Kings 4:22 வசனம் வாசிங்க பார்ப்போம், யாராவது வாசிங்களா?
நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவு. கொஞ்சம் நிறுத்துங்க. சாலமோன் வந்து நல்லா எப்படி சாப்பிட்டாருன்னு பைபிளில் எழுதியிருக்கு. ஏன்னா சாலமோனுடைய வீட்டில் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணுறது என்னெல்லாம், முதல்ல 30 மரக்கால் நைஸான மாவு, 30 மரக்கால் சாதாரண மாவு, எத்தனை மரக்கால், 60. ஒரு மரக்கால்னா 56 பவுண்டு, இல்லைன்னா 25 கிலோ, சரியா? அப்போ 30 × 25 எவ்வளோ ஆச்சு, 750 கிலோ. ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு மெல்லிய மாவு மட்டும் எத்தனை கிலோ, எவ்வளோ, 750 கிலோ, சரியா? அடுத்து 60 மரக்கால்னா எவ்வளோ ஆச்சு, 60 × 25 எவ்வளோ ஆச்சு, 1500. 1500 கிலோ மாவு. அப்போ மாவு மட்டும், ரொட்டி சுடுற மாவு மட்டும் பார்த்தீங்களா, இங்கே ஒரு 1500, அது ஒரு 750, 2250 கிலோ மாவு ஒரு நாள். எத்தனை மூட்டை மாவு சாலமோனுக்கு சாப்பாட்டு செலவு பாருங்கள். அதுக்கு மேலே இன்னும் என்னெல்லாம் உண்டு, கலைமான்கள், மான் கறி, அப்புறம் வெளிமான்கள், வரையாடுகள், கொடுமையான பறவைகள், கொழுக்கப்பட்ட 10 மாடுகள், மேய்ச்சல்லேருந்து வந்த 20 மாடுகள், 100 ஆடு. எத்தனை ஆடு, ஆடு மட்டும் 100 ஆடு. இப்படி சாலமோன் நல்லா சாப்பிட்டார். சாலமோன் என்ன செய்தார், நல்லா சாப்பிட்டார். எத்தனை கல்யாணம் பண்ணார் தெரியுமா, 700 கல்யாணம். எத்தனை கல்யாணம், 1 பண்ணி 2 பண்ணி, விரும்பினதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டார். என்ன விருப்பமோ எல்லாம் கல்யாணம், மொத்தம் 700 கல்யாணம் பண்ணியிருக்கிறார். கல்யாணம் பண்ணாம 300, ஆக மொத்தம் 1000. எப்படிப்பட்ட வாழ்க்கை! நீங்க நினைப்பீங்க, சாலமோன் ராஜா கொடுத்து வச்சவர், எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பார். பயங்கர சாப்பாடு, பயங்கர கல்யாணம், பயங்கர குதிரை லாயம் மட்டும் எத்தனை, ரத குதிரைகள் நிறுத்துற லாயம் மட்டும் 4000. நம்ம பாஷையில் சொல்லணும்னா 4000 கார் ஷெட்டு, 4000 குதிரை லாயங்கள், அந்த ரத குதிரை நிறுத்தக்கூடிய லாயங்கள் 4000. வண்டிக்கு பிரச்சனை இல்லை, விதவிதமான கார், விதவிதமான ரதம், விதவிதமான கல்யாணம், விதவிதமான சாப்பாடு. ஜாலியா இருந்தாரா, புலம்பிக்கிட்டு இருந்தாரா சொல்லுங்க. சாலமோன் ராஜா ஜாலியா இருந்தாரா, புலம்பிட்டு இருந்தாரா? இப்படி இருக்கிற மனுஷன் ஜாலியா இருக்கணுமா, புலம்பணுமா? ஜாலியா தானே இருக்கணும். ஆனா பிரசங்கி புத்தகம் யார் எழுதுனா, என்ன சொன்னார், எல்லாம் மாயையும் மனதுக்கு. பைபிளில் டீசெண்டாக எழுதியிருக்கு. சுருக்கமாக சொல்லணும், ஐயோ நிம்மதி இல்லைப்பா, மனதுக்கு சஞ்சலன்னா என்னது, நிம்மதி இல்லை. பார்த்தீங்களா, நீங்கள் நினைப்பீங்க, நான் நினச்சேன் அந்த பைக்கை வாங்கிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன், எனக்கு எங்கள் அப்பா நான் விரும்பின மொபைலை வாங்கி தந்துட்டா நிம்மதியாக இருப்பேன். நிம்மதியே இருக்காது. நீங்கள் நினச்சதை அடைஞ்சிட்டீங்கன்னா ஒருவேளை அடையலாம், ஆனால் வாழ்க்கையில் என்ன போயிடும், நிம்மதி போயிடும், சரியா? விசாலமான வழியில் நீங்கள் நினச்சதெல்லாம் நான் அடையணும், நான் கேட்கறதெல்லாம் என் அப்பா வாங்கி தரணும், நான் சொல்றது தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் நினைச்சபடி தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் நினைச்சபடி தான் நினைச்ச பாடத்தை தான் படிப்பேன், என் அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் நினைச்சபடி நீ விசாலமா நடக்கலாம், ஆனா வாழ்க்கை என்னவா ஆயிரும், நிம்மதி இல்லை. சாலமோனுக்கு ஞானத்துல குறைவு இருந்தா, அவர் பாடின பாட்டு எத்தனை, சாலமோன் எத்தனை பாட்டு பாடினாரு சொல்லுங்க பார்ப்போம். சாலமோன் பாட்டும் 1005 பாட்டுகள். எத்தனை நீதிமொழிகளை சொன்னார், எத்தனை நீதிமொழிகள், 3000 நீதிமொழிகள், 1005 பாட்டுகள். எல்லார பார்க்கிலும் பெரிய ஞானி. ஆனா வாழ்க்கையில என்ன இல்லை சொல்லுங்க, வாழ்க்கையில என்ன இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லை. இந்த மனுஷனுக்கு முடிவை பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினார், கடைசியில அந்நிய தெய்வங்களை வணங்கினார், அவங்களுக்கு கோயில் கட்டி கொடுத்தாரு. செய்தாரா? ஏன்னா அவருக்கு பண்ண கல்யாணம் அப்படி. இவ்வளவு பெரிய ஞானிக்கு வந்த நிலைமையை பார்த்தியலா? அதனால வாலிப தம்பி தங்கச்சி, சாலமோனாலேயே முடியல, அதனாலதான் இயேசு சொன்னார், எப்படி போங்க, எப்பா இடுக்கமான வாசல்ல போ, சாதாரணமா வயிறு நிறையிற மாதிரி சாப்பாடு இருந்தா போதும், சரியா? அதனால 5-star ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், ஏன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிடணும், இந்த ஹோட்டலில் சாப்பிடணும்னு ஆசைப்படாதீங்க.
அம்மா அப்பா வீட்டில் வைக்கிற சாதாரண சாப்பாடு போதும், அது உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். சரியா, ஹோட்டலில் போய் விதவிதமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதை விட நீங்கள் அப்பா அம்மா வச்சு தர்ற சாப்பாடை சாப்பிடுங்க. அது சுத்தமாக இருக்கும், ஒருவேளை டேஸ்ட்டு கம்மியாக இருக்கலாம், ஆனால் என்னவாக இருக்கும். ஏன்னா ஹோட்டலில் நீங்கள் எப்படியெல்லாம் சமைக்கிறாங்கன்னு அந்த கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. சோத்திரம் புரோட்ட கல் சூடாக இருக்குதான்னு பார்க்கறதுக்கு சில வேளை தண்ணி கவசரத்தில் தண்ணியை தெளித்து பார்க்கலாம் போட்டு போட்டுருவார். அதை வேற என்ன செய்வார் அவர், இப்போ ஒவ்வொரு தடவையும் போய் முகத்தை கழுவுவா முடியும், புரோட்டா போடுற ஆள். ஆனால் அம்மா என் பிள்ளை சாப்பிட்ற சாப்பாடு கல்லை சுத்தத்துக்கு மேலே சுத்தம், என்ன டேஸ்டான சாப்பிடாத தர்றாங்களோ இல்லையோ சுத்தமான சாப்பாடு அம்மா என்ன செய்வாங்க தருவாங்க. அதனால் உங்கள் வீட்டிலையே சாப்பிட்டு பழகுங்க. இன்றைக்கோ வெளியே போன இடத்துல ஒரு நாள் சாப்பிட்டோம் தப்பு இல்லை, ஆனால் எப்பவும் ஹோட்டலில் போயே சாப்பிடும், என்னம்மா நீ வைக்கிறது சரியில்லை, அங்கே உள்ள புரோட்டா தான் நல்லா இருக்குது, அங்கே உள்ள கொத்து புரோட்டா தான் நல்லா இருக்குது, நல்லா இருக்கும், அது கூடவே வேறு பிரச்சனையும் உண்டாக்கிடும். அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா நல்ல வீட்டு சாப்பாடாக என்ன செய்யுங்க சாப்பிடுங்க, அதுதான் ஆரோக்கியம். ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டுட்டு பிறகு ஆஸ்பத்திரிக்கு அலையிற ஆட்களும் நிறையா இருக்கிறாங்க. அதனால் ஒரு வழி இல்லாமல் சிலர் சாப்பிடலாம், நான் தப்பு சொல்ல வரல, ஆனால் வீட்டு சாப்பாட்டில் விருப்பமாக இருங்க, அது போதும். ஆனால் ஒரு பிரதிஷ்டையாக இருக்கிற ஒரு மனுஷனை பற்றியும் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டித்தரேன் பாருங்கள். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், வாசிங்க தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பார்த்தீங்களா, அப்போ தானியேலுக்கு ராஜ சாப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர் ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்யணும், அதனால் அவருக்கு அலாட்மெண்ட், ராஜா என்ன சாப்பிட்றாரோ அதை அவருக்கு கொடுக்கணும். ஆனால் தானியேலுக்குள்ள ஒரு பிரதிஷ்டை, எனக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் வேண்டாம், திராட்சை ரசம் எல்லாம் வேண்டாம், மதுபானம் எல்லாம் வேண்டாம், எனக்கு என்ன போதும், காய்கறியும் பருப்பும் போதும். அவர் அந்த இதில் சொன்னதை நீங்கள் அதில் எழுதியிருக்கு பாருங்க, அந்த 1 அதிகாரத்தில் அந்த அவரை நடத்தக்கூடிய அந்த மனிதனிடத்திலே அவர் கேட்டுக்கொண்டது என்ன, எனக்கு என்ன போதும் பாருங்க, அவர் சொல்லாரு 10 நாள் சோதித்து பாருங்க. அவர் சொல்லாரு எங்களுக்கு சாத 12 வசனம், 10 நாள் வரைக்கும் அந்த அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்தா போதும், எங்களுக்கு சிக்கன் எல்லாம் வேண்டாம், சாதா சாப்பாடு போதும், எங்களுக்கு காய்கறியும் பருப்பும் போதும். அவன் பயப்படுறான், எல்லாம் சிக்கன் சாப்பிட்ற ஆளுக்கெல்லாம் பயங்கரமாக இருப்பாங்க, நீங்கள் மெலிஞ்சு போயிருந்தால் என்ன செய்யறது, ராஜா எங்களெல்லாம் கொண்டு போடுவார் அப்படின்னு. 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நாங்கள் எப்படி இருக்கோம் அவங்க எப்படி இருக்கோன்னு. டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவங்க நல்லா இருந்தாங்க. சரி, அவன் நினச்சா ரைட் ஓகே, நீங்கள் அப்படியே அவங்க கேட்குறத கொடுக்குறேன். கடைசியில் ஆண்டவர் என்ன கொடுத்தார் தெரியுமா, அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, வாசிங்க 17வது வசனம், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார், தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, சாப்பாட்டில் ஒரு கண்ட்ரோல், ஒரு பிரதிஷ்டை, ஆண்டவர் அதுக்கு தக்கன ஞானத்தை கொடுத்தார். என்ன நடந்தது இந்த தானியேலுக்கு ஞானம், ராஜா ஒரு சொப்பனம் கண்டு சொல்லதுக்கு ஆள் இல்லை, கடைசியில் தானியேல் சொன்னார். கடைசியில் அதனால தானியேலுக்கு கிடைச்ச மேன்மை என்ன தெரியுமா, தானியேல் 2:46 பாருங்க, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அல்லேலூயா. அவன் பிரதிஷ்டை உள்ளவன், அவன் ஒரு ஜெப வீரன். நேபுகாத்நேச்சார் ராஜா என்றால் ராஜ்யங்கள் எல்லாம் நடுங்கும், ஆனா அந்த ராஜா தானியேலுக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்துட்டார். ஒரு அலேலியா சொல்லுங்க. பிரதிஷ்டை உள்ள மனுஷனுக்கு முன்னாடி பெரிய மனிதர்கள் பணிவாக நிற்பார்கள், காரணம் அதை கர்த்தர் கனம் பண்றார். அதனால எல்லாத்தையும் அனுபவி, எல்லாத்தையும் நான் நினைச்சதெல்லாம் அனுபவிப்பேன். சாலமோன் சொன்னார, என் கண்ணு ஆசைப்பட்டது ஒன்னையும் நான் என்ன செய்யல, தடை பண்ணல, வேண்டான்னு சொல்ல, எல்லாத்தையும் அனுபவிச்சு. அதனால நீங்க அப்படி இருக்க கூடாது, இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கணும். இயேசு அப்படிதான் பிரவேசித்தார். சரியா,
அதனால் அன்பான வாலிபரே, வாலிப தங்கைகளே, நான் நினைச்சது தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் தர்றது போதும். எப்படி? நான் நினைச்சதல்ல, கர்த்தர் எனக்கு தருவது போதும். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு தருவது போதும். கர்த்தர் தர்றதில் சந்தோஷமாக இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு நல்லா தந்தாலும், நீங்கள் உங்களுக்கு நல்ல காரியங்கள் தந்தாலும், எல்லாம் எனக்குன்னு நினைக்காதீங்க. அந்த அவன் ஒருத்தன் நினைச்சான், அவன் வயல் நல்லா விளைஞ்சப்போ எல்லாம் எனக்குன்னு நினைச்சான், ஆண்டவரனை பார்த்து முட்டாளே அப்படின்னாரு. அதனால எல்லாம் எனக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தர்றதில் திருப்தியாக இருங்க. உங்களுக்கு தந்த பெற்றோ, தந்த வீடு, தந்த வசதி, இதில் திருப்தியாக இருங்க. சரியா? சந்தோஷம்தான் முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்பது தான் முக்கியம். என்ன, நீங்கள் நல்ல காரில் போனாலும் சாதா காரில் போனாலும் இல்லை நடந்து போனாலும் எப்படி இருக்கிறீர்கள், சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்பது தான் முக்கியம். ஆகவே எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அதனால் எது இருக்கோ இல்லையோ உங்களை கர்த்தர் சந்தோஷத்தால் நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசுவை பாருங்கள், தங்கிறதுக்கு இடம் கிடையாது, தலைசாய்க்கு இடம் கிடையாது, ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக ஊழியம் செய்தார், எவ்வளோ நிம்மதியாக ஓடி முடித்தார். வாழ்க்கையில் ஒரு நாளும் பிரச்சனை இல்லை. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை பிடிச்ச, விசுவாசத்தை காத்து, நிம்மதியான முடிவு, சந்தோஷமான முடிவு. அதனால் நீங்கள் சாலமோன மாதிரி விசாலமான பாதைக்குள்ளே போகாதீங்க. அதனுடைய முடிவு அழிவு, அதில் நிறைய பேர் போவாங்க. நீங்கள் அந்த வழியில் போகாதீங்க. இயேசு சென்ற பாதையில் செல்லுங்கள். நீங்கள் சியோன் மலையில் அவரோடு கூட நீங்கள் பாட்டு பாடுவீங்க. அல்லேலூயா. ஆகவே அன்பான வாலிப தம்பியரே, தங்கைகளே, உங்கள் பெற்றோர் உங்களுக்கு என்ன தர்றாங்களோ அதில் சந்தோஷமாக இருங்க. பெற்றோர் வாங்கித்தர ஸ்கூல் பேக்கு போதும், பெற்றோர் வாங்கித்தர சாப்பாடு உங்களுக்கு போதும், பெற்றோர் செய்து கொடுக்குற அதில் திருப்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இல்லை அந்த பைக் வாங்கி கொடுத்தா தான், R&D வாங்கி கொடுத்தா தான் நான் போவேன், R&D வாங்கி கொடுத்தா தான் போவேன், ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன், காலேஜுக்கு போவேன். இப்படியெல்லாம் மல்லு கட்டாதீங்க. அல்லேலூயா. என்ன, நடந்து போகண்டியதுன்னா நடந்து போங்க, சைக்கிளில் போகிறதா இருந்தால் சந்தோஷமாக சைக்கிளில் போங்க, இன்றைக்கி போங்க, நாளைக்கு உங்களை கத்தர் உங்கள் ஆசையை நிறைவேற்றுவார். ஒரு நாள் அதுக்கு காத்துருங்க. அல்லேலூயா. என்ன, ஆண்டவர் நம்ம ஆசையை நிறைவேற்றுவாரா? கத்தருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். சரியா? உங்கள் விருப்பம் ஒரு நாள் நிறைவேறும். ஆனால் நீங்கள் அவசரப்படாதீங்க. அம்மா அப்பாவை ப்ரெஷ் பண்ணி, அப்படியே ப்ரெஷ் பண்ணி அதை எப்படியாவது அம்மா அப்பா அங்கே குழுவிலேருந்து கொஞ்சம் கடனை வாங்கி, அங்கேருந்து கொஞ்சம் நகையை அடக வச்சு, என் பிள்ளை என்ன செய்ய, என்னை இருக்க விட மாட்டானே, நிம்மதியாக கடனை வாங்கி உங்களுக்கு புல்லட்டை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் பட்டப்பட்டான்னு போகிறதுக்கு நீங்கள் பேசாமல் கொஞ்சம் இருந்துப்போம். அதில் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் இருக்குமா? ஆண்டவர் உங்களை கோபமாக பார்ப்பார். ஏண்டா பெற்றோரை வேதனைப்படுத்தி நீ பட்டப்பட்டான்னு புல்லட்லையா போகிற, நாய குறுக்கில் அணுகி போடுவார், நேசிச்சா தண்டிப்பார். இல்லையா? யோபுல ஒரு அழகான புஸ்தகம், தேவன் தண்டிக்கிற மனுஷன் சொல்லுங்க பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறார்னா நீங்க பாக்கியவான். சரியா? நான் என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு ஒரு தண்டனை இல்லைன்னா நீங்க டேஞ்சர்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் தான் நேசிக்கிற புத்திரன் என்ன செய்கிறார், சிக்ஷிக்கிறார். உங்க மேல அன்பு இருந்தா நீங்க தப்பு பண்ணா உடனே தட்டுவார், உங்களை கொட்டுவார், உங்களை சரிப்படுத்துவார். உங்க மேல அன்பு இருக்குன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன், சப்ஜெக்ட் இல்லை, அதை நான் சொல்கிறேன். சவுல் ராஜா எவ்வளோ தப்பு பண்ணார், ஏராளமான ஆசாரியர்களை கொன்னார், காலம் முழுவதும் தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடினார். ஆண்டவர் ஏதாவது எச்சரித்தாரா, தட்டுனாரா, திருத்தினாரா, தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஏ இதை செய்யாதப்பா சொன்னாரா? சொல்லவே இல்லை, சைலன்ட். ஆனால் தாவீது தப்பு பண்ணிட்டார், தீர்க்கதரிசி அனுப்புனார், பார்த்தாரு, திருந்தரில் உடனே அடி பிள்ளைய எடுத்துட்டாரு, அடுத்து உடனே தண்டனை, உன் வீட்டில் பட்டயம் பட்டயம் உலாவிட்டு இருக்கோம், பயங்கரமான தண்டனை. தாவீது அந்த தப்போடு திருந்திக்கிட்டார். ஆனால் சவுல் எத்தனை பேரை கொன்னதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் தாவீது உரியான்ற ஒரு நல்ல மனுஷனை கொன்னுட்டார், உடனே ஆண்டவர் தட்டினார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும், சின்ன சின்ன தப்புக்கும் உங்களுக்கு தண்டனை கிடைக்குதுன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நீங்கள் பண்ணுற தப்புக்கு தண்டனையே கிடைக்கலன்னு நினச்சா நீங்கள் ஞானின்னு நினைக்காதீங்க, நீங்கள் படுகுழிக்கு போயிட்டுருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிடுங்க. அதனால்
நீங்கள் உடனுக்குடன் சரியாகிவிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மா உங்களை அடிக்கடி கண்டிக்கிறாங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சரியா? அல்லேலூயா. நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் உடனுக்குடன் நீங்கள் மாட்டிக்கிடுறீங்களா? நீங்கள் பாக்கியவா. என்ன சின்ன தப்பு பண்ணாலும் மாட்டி விட்டுறான் என் அண்ணன், என் தம்பி மாட்டி. யோசே இப்போ பாருங்கள், அண்ணமார் பண்ணுறாங்க இதெல்லாம். என்ன பண்ணுவான்? உடனுக்குடனே போட்டு விட்டுருவான். அவன் அண்ணமாருக்கெல்லாம் வைத்தறிச்சல், அடா இவன் சின்ன பையனாக இருந்துக்கிட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து மாட்டி விட்டுறானே. உங்களை அடிக்கடி மாட்டி விடுறாங்களா? டீச்சர்கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் மாட்டி விடுறாங்களா? நீங்கள் பாக்கியசாலிகள். ஒரு அலையிலையா சொல்லுங்க, அலையிலோயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்னா நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் உடனுக்குடன் தெரிய வச்சிருவார். வச்சிட்டாருனா உங்கள் மேலே ஆண்டவருக்கு ஒரு அன்பு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பண்ணுற தப்பு யாருக்கும் தெரியலை, தெரியாமலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஆபத்தில் போய் விழ போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் உங்கள் பெற்றோர் உங்களை அடிக்கடி கண்டிக்கிறாங்களா, அடிக்கடி உங்களை எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்களா, நீங்கள் பாக்கியசாலிகள். சரி, அதனால் நம்முடைய சப்ஜெக்ட் என்ன? நம்ம இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்கணும். கேட்டுக்கு போகிற வாசல் ரொம்ப டேஞ்சர். அதனால் அன்பு தம்பி தங்கச்சி, வாலிப நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு பெரிய பரலோக தரிசனம் இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசாலம் இருக்கட்டும், இந்த பூலோக வாழ்க்கையில் எளிமையாக வாழ பழகுங்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை, எளிமையான வாழ்க்கையும் உயர்வான சிந்தனையும் நீங்கள் உடையவராக இருங்கள்னு சொன்னாராம். எப்படி? சிம்பிள் லிவிங், ஹைலி திங்கிங். எப்படி எப்படி இருக்கணும்? சிம்பிள் லிவிங், எளிமையாக வாழணும், உயர்வாக சிந்திக்க வேண்டும், மேன்மையாக சிந்திக்கணும். இதுதான் வாழ்க்கையின் வெற்றி. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை எளிமையாக இருக்கட்டும், இயேசுவை போல இடுக்கமான வாசல் வழி போங்கள். சரி, இனி நான்காவதாக மார்க்கு 5:19 வாசிக்கிறோம். இயேசு அவனிடத்து அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அல்லேலூயா. கோ அண்ட் டெல், போய் சொல்லு. யார்கிட்ட? உன் குடும்பத்தாருக்கு போய் சொல், உன்னுடைய இனஜன பந்துகளுக்கு போய் சொல்லு. ஏன்னா இந்த மனுஷன் ஒரு பெரிய சாசு பிடிச்சிலேருந்து விடுதலையான ஆளு. அப்போ அவனுக்கு அவன் சொன்னா, நான் உங்கள் கூட வர்ற ஆண்டவரேன்னு இயேசுக்கு பின்னாடி வந்தான். ஆனால் இயேசு அதுக்கு அனுமதிக்கலை. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ உன் இனத்தார்கிட்ட போய் அங்கே போய் சொல்லு, உனக்கு ஆண்டவர் என்னெல்லாம் இறங்கி செய்தார்னு சொல்லு. அப்போ இவன் இயேசுநாதருடைய ஊழியத்துக்கு அவர் பின்னாடி போக வர்றதுக்கு நின்னான். ஏன்னா அவனுக்கு கிடைச்ச அற்புதம் அவ்வளோ பெருசு. ஆனால் இயேசு சொன்னார், முதல்ல உன் வீட்டுக்கு போய் சொல்லு ராஜா, போ அப்படின்னு அவன் அந்த பக்கமாக திருப்பி விட்டார். அன்பான தம்பி தங்கச்சி, உனக்கு கர்த்தர் செய்த நன்மையை உன் கூட படிக்கிற பிள்ளைக்கு நீங்கள் தான் சொல்லணும். அல்லேலூயா. இங்கே ஒரு குடும்பம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உபவாச ஜபம் நடந்தப்போ இங்கே வந்து அபிஷேகம் பெற்றார்கள். அவங்க ஊழியத்தில் இருக்கிறாங்க இப்போது. அவங்க சொன்ன சாட்சி, அந்த சகோதரி அவர்கள் நர்சிங் படிக்கிற நேரத்தில் அங்கே ஹாஸ்டலில் தங்கி இருக்கும்போது கூட படித்த ஒரு பிள்ளை இயேசுவை பற்றி சொல்லி அங்கேயே ரட்சிக்கப்பட்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். இங்கே வந்து அபிஷேகம் பெற்றாங்க பாருங்க. அப்போ கூட படிக்கிற இடத்துல சொன்ன ஒரு பிள்ளையினால ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு அவங்க ஊழியக்கார குடும்பமாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. உங்கள் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஆண்டவர் சொல்லாரு, நீ உலகமெங்கும் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உன் கூட இருக்கிற ஆளுக்கு சொல்லு, உன் இனத்தார்கிட்ட போய் சொல்லு, உன் கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லு. சொல்கிறீங்களா? இன்றைக்கி எங்கள் பிள்ளைகள் வந்து சில வேளை சொல்லுவாங்க, அம்மா என் கூட இப்படி ஒரு பிள்ளை படிக்கிறா, அவள் சொல்கிறா எங்கள் தெய்வம் தான் இப்படி பெருசுன்னு சொல்கிறா, உங்கள் ஏசப்பாலாம் அவர் சொல்லது தான் கேட்கணும்னு சொல்கிறா. பாருங்கள், அடுத்த பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுது, எங்கள் தெய்வம் பெரிய தெய்வம் அப்படின்னு. அப்போது சின்ன பிள்ளைகள், 4-5 படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள இப்படி இருக்கு. நம்ம எவ்வளோ பெரிய கர்த்தரை சேவிக்கிறோம், நம்ம எவ்வளோ ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். அதனால் அன்பு தம்பி தங்கச்சி, நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் சாட்சியாக வாழுங்க முதலாவது. ரெண்டாவது, உங்களை ரட்சித்த கர்த்தரை, நாம் சேவிக்கிற கர்த்தரை பற்றி நீங்கள் சொல்லணும். இன்றைக்கி எத்தனை வாலிப பிள்ளைகள் தற்கொலை பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு வழி இல்லைன்னு அதுக்கும் அவங்க வாழ்க்கையை முடிக்கிறாங்க. இல்லை, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு ஒரு சிந்தை அவங்களுக்குள்ள இருந்தால் அவங்க தற்கொலை எண்ணத்துக்கு பதிலாக அவரை நோக்கி பார்ப்பாங்களே, இயேசுவேன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுவாங்களே,
அவங்கள இயேசு தூக்கி எடுத்துருவாரு. அதனால அன்பான தம்பியே தங்கையே, நீ உங்க வாயை மூடி வச்சுட்டு இருக்க கூடாது. சிலர்லாம் பாருங்க, ஸ்கூல்ல போனா என்னெல்லாம் கதை பேசுவார்கள், நேத்தைக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வர எல்லா கதையும் பேசிடுவார்கள். ஆனா அன்பான தம்பி தங்கச்சி, நீ என்னால ஸ்கூல் டைம்ல படிக்கிற டைம்ல உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நான் சொல்லலை. உனக்கு கிடைக்கிற நேரத்தில், நீ சாப்பிட்ற நேரத்தில், லஞ்சு சாப்பிட்ற நேரத்தில், அந்த இன்டர்வல் பீரியட்ல நீ உடனே உனக்கு உன்னுடைய நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாமே. நீ சொல்லாட்டா யார் சொல்லுவா? அந்த பிள்ளைக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. அவங்க வீட்டுக்கு சுவிசேஷம் கொண்டு போனால் எதிர்ப்பார்கள், ஆனால் உன்னை எதிர்க்க மாட்டாங்க, ஏன்னா நீ கூட படிக்கிற பிள்ளை. அதனால நீ சொல்லலாம், அந்த பிள்ளைக்கு சொல்லு, இயேசுவை பற்றி சொல்லு. எப்பவும் இயேசுவை சொல்லதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். எதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்? இயேசுவை சொல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். இயேசு சொன்னார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பிதாவுக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக அவர் அறிக்கை பண்ணுவார். அவரை பற்றி இந்த பூமியில சொல்லாம நீங்க வாயை மூடி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரும் உங்களை பற்றி சொல்றதுக்கு வாயை மூடி வச்சிருவார். சில இடத்துல ஆண்டவரை பற்றி சொன்னா உங்களை அவதூறா நினைக்கலாம், கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நான் பஸ்ல போகும்போது ஒரு சகோதரனுக்கு இயேசுவை பற்றி சொன்னேன், இயேசுன்னு சொன்னேன். ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் சொன்னார், கள்ள பயலை, வேலைக்கு போக மடிச்சுட்டு சுத்திட்டு திரியிற நீ எனக்கா இயேசு நேசிக்கிறார்னு சொல்ல வந்த. சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். பஸ்ஸில் எல்லாம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, கள்ளப்பாய், வேலைக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனம், உனக்கு சிப்பாயும் போட்டுட்டு சுத்திட்டு நடந்து ஆளுகளை ஏமாத்திட்டு இயேசு நேசிக்கிறார் நான் சொல்கிறேன், ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதுக்காக இயேசுவை பற்றி சொல்கிறத விட்டுட்டோமா? அந்த சகோதரனுக்காக அடிக்கடி ஞாபகம் வரும்போதெல்லாம் ஜோம். அவர் பேர் வெற்றி வேந்தன், அவர் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். அதனால் அவருக்காக ஜோமணி, இந்த பக்கம் ஏதோ உள்ளவர் தான், திருவட்டார் அந்த பக்கம் ஏதோ உள்ளவராக இருக்கும், அவருக்காக ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும். சரி, சில இடத்துல அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் சில இடத்துல பாருங்கள், சில இடத்துல போயிட்டு இயேசுவை பற்றி சொன்னால் உட்கார்ந்துருக்கிற சீட்டை விட்டு எழும்பிடுவார்கள். ஐயா சொல்லுங்கள். அவர் வயசில் பெரிய ஆளாக இருப்பார், ஆனால் இப்படி நிற்பார் நமக்கு முன்னாடி. அப்போ சில இடத்துல இயேசுன்னு சொன்னால் மதிப்பும் வருது, சில இடத்துல இயேசுன்னு சொன்னால் அடிக்காத குறையாமல் விட்டுருவார்கள். எல்லாம் வரும், அதுக்காக சொல்லாமல் இருக்கலாமா? இயேசுநாதருக்காக ஒரு அடி வாங்கினா பாக்கியம். நம்ம திருடிட்டோ கெட்ட காரியம் செய்துட்டோ அடி வாங்கினா கேவலம். ஆனால் இயேசுவை சொல்லி ஒரு ஏச்சோ பேச்சோ வாங்கினா உங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களை அங்கே எல்லாருக்கும் முன்பாக சொல்லுவார். அதனால் இயேசுவை பற்றி சொல்லதுக்கு நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது. இயேசுவை பற்றி வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடத்துக்கும் நீங்கள் சொல்லணும், சொல்லணும், சொல்லிகிட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார், சரியா? அதனால் முதல்ல உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். ரெண்டாவது, உங்கள் சபையில் நீங்கள் இயன்ற அளவு கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடுங்க. சுவிசேஷ ஊழியத்தில் வாலிபர்கள் ஈடுபடணும், சரியா? நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு எங்கள் சபையோடு போகிறேன், நல்ல சுவிசேஷன் சொல்கிறேன்னு யாராவது இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு அலேலியா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ, சரி, ஒரு ஒன்று ரெண்டு பேர், வெரி குட், வெரி குட். சரி, எல்லாருக்குள்ளும் உற்சாகம். நீங்கள் வெக்கப்படக்கூடாது, கேவலப்படக்கூடாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் அடிப்பாங்க, பேசுவாங்கெல்லாம் பயப்படாதீங்க, அன்பாக சொல்லுங்கள். அலேலூயா, உங்கள் சபையோடு இணைந்து ஊழியத்தை செய்யுங்க. இன்னொரு காரியம் கூட உங்களுக்கு சொல்கிறேன், மிஷினரிகள் வட இந்தியா போயிருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜபங்கள் நடக்குது தென்னிந்தியாவில், அதில் நீங்கள் இணைந்து ஜெபிக்கலாம் பாருங்கள். அதுவும் அந்த ஊழியத்தில், இதெல்லாம் நமக்குள்ளே செய்யக்கூடிய, நம்ம பக்கத்தில் செய்யக்கூடிய ஊழியங்கள். மிஷினரி ஜபக்குழுவுக்கு வாங்க, வாலிப தம்பிமாரே தங்கைகளே. மிஷினரி ஜபத்தில் வயசான பாட்டிமார் தான் வர்றாங்க, ஏதோ இள வயசில் உள்ள கொஞ்சம் ஆட்கள் வர்றாங்க. வாலிபர்களை ரொம்ப பார்க்க முடியறதில்ல, ஆனால் வாலிப தம்பி தங்கச்சி இந்த கேம்புக்கு பிறகு உங்கள் சபையின் மிஷினரி ஜபத்தில் நீங்கள் போய் பங்கு பெறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பங்கு பெற்று பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கிறார்னு நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, சும்மா அந்த ஜெபத்தில் உட்காந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரனாக சொல்லிகிட்டு இருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மிஷினரி ஜெபத்துக்கு வாங்க. அதே மாதிரி ஊழியங்களில் உதவியாக இருங்க. உங்களுக்கு சில காரியங்கள் ஐடியா இருக்கும், ஊழியத்தில் உங்கள் பாஸ்டரோடு சேர்ந்து உதவியாக இருங்க. ஊழியத்தில் உங்களுக்கு நீங்கள் கர்த்தர் செய்த நன்மையை நீங்கள் உங்களோட மற்றவர்களோடு அதுக்கு நன்றியா இயேசுவை பற்றி சொல்லுங்கள். முடிந்த ஊழியங்களில் பங்கு பெறுங்கள். கடைசியாக, ஐந்தாவதாக, இயேசுவுடைய கட்டளை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி,
அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். நான் கட்டளையிட்ட எல்லாரையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், வாருங்கள் என்று சொன்னவர் இப்பொழுது சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள். நீங்களும் வீட்டுக்கு புறப்படுற நேரம் ஆயிற்று. ஆனால் நான் இவ புறப்படுறதோடு எல்லாத்தையும் முடிச்சிடக்கூடாது. நீங்கள் புறப்பட்டு போய் இயேசுநாதருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. முதல்ல உங்கள் பக்கத்தில் உள்ள ஊழியம் செய்யுங்க. இயேசு உங்களை அழைப்பார் என்றால் இயேசுடைய முழு நேர சேவைக்கு வாருங்கள். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய சீஷர்களை எப்படி கூப்பிட்டார்? மார்க் 1:17 இயேசு கூப்பிட்டார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு, மத்தேயு இவங்கெல்லாம் இயேசுடைய அழைப்பை கேட்டு உடனே கீழ்ப்படிஞ்சு ஊழியத்துக்கு வந்தாங்க. மத்தேயுன்ற பேரை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், பேதுருன்ற பேர் அறிஞ்சிருக்கிறோம். அவர் மீன் பிடிச்சிட்டு இருந்திருந்தா அறிஞ்சிருப்போமா? அவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக மாறிட்டார், சபையினருக்கு சபைக்கு ஒரு பிரதானமான தூணாக மாறிட்டார், கர்த்தருடைய பெரிய ஒரு மேன்மைக்குரியவராக மாறிவிட்டார். காரணம், கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். பாருங்கள், ஏசாய 6:6 சொல்கிறாரு, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவுடைய அர்ப்பணிப்பு, இது தேவகுமாரனுடைய அர்ப்பணிப்பு. பிதாவுக்கு ஒரே ஒரு மகன்தான் உண்டு. அந்த மகனை மிஷினரியாக நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி அவரை மூலமாய் ரட்சிப்பை தந்தார். இன்றைக்கு அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைச்சா நீங்களும் மிஷினரியாக போங்க. கர்த்தர் இந்த மிஷினரி பணிக்கு போங்க. நீங்கள் நினைப்பீங்க மிஷினரி பணி கஷ்டம், வாழ்க்கையே கஷ்டம்தான். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் அங்கே சாதனைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்களை கண்டு பிசாசுகள் அலரும், உங்களை கண்டு அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய தம்பி பிரைனாடை பற்றி ஒரு நல்ல சாட்சி, ஜானாபாத்தில் அவன் சின்ன தம்பி. ஆனால் பாருங்கள், அந்த ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு ஆளை ஆட்டோவில் அந்த சர்ச்சு பக்கமாக கொண்டு போயிருக்காங்க, அது அலற ஆரம்பிச்சிருச்சு. பிறகு அந்த சர்ச்சில் கொண்டு வந்த உடனே இந்த தம்பி ஜோ பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் நல்ல விடுதலையை கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்களா, என்ன பெரிய அற்புதங்கள். சோத்திரம், நம்ம நினைப்போம் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அதிசயமாக நடத்துவார், அற்புதங்களை நாம் அங்கே பார்ப்போம். அதனால் உங்களை கர்த்தர் ஒரு மிஷினரியாக அனுப்புனா நீங்கள் சந்தோஷமாக போங்க. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை தான், நான் நினச்சதை சாதிக்கிறதுக்கு இல்லை, கர்த்தருடைய சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவுடைய கடைசி கட்டளை என்ன, புறப்பட்டு போங்கள். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கான அழைப்பு உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வாங்க, படிக்கிறவங்க படித்து முடிச்சுட்டு வாங்க, கர்த்தருடைய சேவைக்காக வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நான் இங்கே நிறுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய 5 கட்டளைகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். முதலாவது, என்னிடத்தில் வாருங்கள், இயேசு கம் டு மீ, என்கிட்ட வாங்கன்னு சொல்லுகிறார். இரண்டாவது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அதான் ரெண்டாவது கட்டம். மூணாவது வார்த்தை, இடுக்கமான வாசல் வழியே போங்கள். நாலாவது, நாம் என்ன பார்த்தோம், உன்னுடைய இனத்தார் உன்னுடையவர்கள் நடுவிலே நீ சாட்சியாக இரு, போய் சொல்லு. ஐந்தாவது, நீ புறப்பட்டு போக வேண்டும், நீ வா அல்லது நீ போ என்று ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அனுப்பினார். ஆண்டவர் கேட்டார், நான் உங்களை அனுப்பினப்போ உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா? சீஷர்கள் சொன்னாங்க, ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இயேசுடைய ஊழியத்துக்கு போனால் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுவோம், வஸ்திரம் இல்லாமல் கஷ்டப்படுவோம், அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர் உங்களை போஷிப்பார், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர் உங்களை நடத்துவார், உங்களை அவர் காப்பாற்றுவார். அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. கர்த்தர் உங்க கூட இருப்பதை மற்றவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. அதனால புறப்பட்டு போகிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். அதனால அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நீ உலகத்தில் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்னு நினைக்கிற, கர்த்தருக்கு சித்தமானால் அந்த பாதையில் நீ செல்லானால், கர்த்தர் உன்னை அழைத்தால் நீ சந்தோஷமா இதோ வருகிறேன் என்று ஓடிவா. ஹல்லேலூயா. அழைப்புக்கு கீழ்ப்படுகிற விஷயத்துல மோசேய மாதிரி இருக்கக்கூடாது, தாவீத மாதிரி இருக்கணும். என்ன, மோசே தேவ மனுஷனை நான் குறை சொல்லதுக்கு நான் ஒரு பாத்திரன் கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு அழைப்பு வந்த பொழுது அவர் எவ்வளோ தயங்கினார் தெரியுமா? ஆண்டவருக்கு கோபமே வந்துருச்சு, அந்த அளவுக்கு தயங்கினார். ஆனால் தாவீத பாருங்க, நான் போய் அந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவேன். என்ன சொன்னார், நான் போய் அந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்தலையா? இன்னைக்கு சிலரெல்லாம் புஷ் பண்ணணும், தம்பி இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு வாங்க, இந்த கிராம ஊழியத்துக்கு வாங்க, தம்பி அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு. ஆனால் தாவீதை யாரும் புஷ் பண்ணலை. நான் போகிறேன், என்னை அனுப்புங்கள். என்ன சவால்! அந்த மனுஷனை தான் கர்த்தர் பயன்படுத்தினார்.
இது வான்னா அங்கே ஓடிடுறது, பின்னாடி ஓடி ஒளியிறது. அன்பான தம்பி தங்கச்சி, கர்த்தருக்காக வரணும். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எல்லாரும் இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற போகிறோம். ஹாலெலூயா, 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 ஹாலெலூயா. எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ண தொடங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹாலெலூயா, 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 ஹாலெலூயா. இயேசுவே, ஹாலெலூயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. உமக்காகத்தானே ஐயா எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. என்னை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க என் கூட சேர்ந்து, இயேசுவே என்னை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் நினைத்தது அல்ல, சொல்லுங்க, நான் நினைத்தது அல்ல, நீர் நினைத்தது என்னில் நிறைவேறட்டும். சொல்லுங்க, நீர் நினைத்தது என்னில் நிறைவேறட்டும். நான் நினைத்தது அல்ல, சொல்லுங்களா எல்லா தம்பி தங்கச்சி உங்க நெஞ்சில கை வச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நினைத்தது அல்ல, நீர் நினைத்தது என்னில் நிறைவேறட்டும், நீர் நினைத்தது என்னில் நிறைவேறட்டும். ஹாலெலூயா, ஹாலெலூயா. பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான வாலிபர் முகாமுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொன்ன 5 கட்டளைகளை இன்றைக்கு சிந்தித்தோம். உங்களுடைய அருமையான வாலிப தம்பி தங்கைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எதற்காக இந்த முகாமில் கொண்டு வந்தீரோ அந்த தேவ நோக்கம் அவர்களில் நிறைவேறட்டும். உமது நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை தொடர்ந்து செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.